வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விலங்குகளோட ரொம்ப வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க இந்த வீடியோல பாக்குற குரங்கு இவரோட தோல் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கு. இவரு நிறைய பேசிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் இவரு பேசுறத பொறுமையா கேட்டுட்டு இருந்த குரங்கு இப்ப டென்ஷன் ஆயிடுச்சு. கோபத்துல அவரோட வாய மூடுறதுக்கு முயற்சி பண்ணுது பாருங்க. இங்க இந்த குரங்கு ஒரு படி மேல போய் யாரு பேக் போட்டுட்டு போனாலும் பின்னாடியே போய் பேகோட சிப்ப திறக்குது. அதுக்கு சாப்பிடுற மாதிரி ஏதாவது பொருள் இருக்குதா அப்படின்னு பேக் ஃபுல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் குடுக்குமா. இங்க இந்த குரங்கு துள்ளி போன ஒரு தவளையை பிடிச்சு கையில வச்சுட்டு விடமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்குது. இதுகிட்ட இருந்து எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு அந்த தவளையும் ரொம்பதான் முயற்சி பண்ணுது. ஆனா குரங்கு கையில மாட்டினா அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியுமா? அடுத்ததான் இங்க இந்த குரங்குக்கு ரொம்பதான் சேட்டை. இந்த ஆமை மெதுவா தண்ணியில இருந்து மேலே ஏறி வரதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனா அந்த குரங்கு ஆமைய மேலே ஏறி வர விடாம திரும்ப திரும்ப தண்ணிக்குள்ளே தள்ளி விடுது. காலால எவ்வளவு வேகமா மிதிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விடுது பாருங்க. தண்ணிக்குள்ளதான் இருக்கணுமா, கரைக்கு வரவே கூடாதான். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஒரு பூனைக்கு விளையாட்டு காட்டுன எலியதான் பாக்குறோம். இந்த எலி எப்படியோ தெரியாதனம அந்த பூனைக்கிட்ட மாட்டிருக்கு. ஆனா எப்படி புத்திசாலித்தனமா தப்பி போகுது பாருங்க. திடீர்னு இந்த எலி அங்கங்க உருள ஆரம்பிச்சிருக்கு. பூனைக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பண்ற டிராமா தான் இது. நம்ம எதுவுமே பண்ணாம இந்த எலி எதுக்கு இப்படி உருளுது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க தொடங்கியிருக்கு. பூனை முதல்ல குழப்பமாகி அப்படியே நின்னாலும் எலி உருண்டு உருண்டு தூரமா போறத பார்த்ததும் உஷாராயிருக்கு. எலிக்கு எப்படி ஐடியா பாருங்க, பூனைக்கிட்ட இருந்து ரெண்டடி தள்ளி போனா போதும், அதுக்கப்புறம் வேகமா ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கோழி பண்ணையில நடக்கிற காமெடியை தான் பாக்குறோம். இந்த சேவல் மெதுவா அந்த கோழி பக்கத்துல வந்து எப்படி பாதுகாப்பா ஜோடி போட்டு நிக்கிது பாருங்க. அந்த கோழி பண்ணையிலே இது சிறந்த ஜோடியா இருக்கும் போல. ரெண்டும் ஒற்றுமையா நிக்கிறது பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. நல்ல மழை பெய்யற நேரம் இது. மழை தண்ணி மேல படாம இருக்கிறதுக்காக சிறகாலை மூடிக்குது. ரொம்ப பாசக்கார சேவல் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டு சவர் மேல ஏறி ஏசி மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற ஒரு பூனையை தான் பாக்குறோம். இப்படி வீட்டுல இருக்கிறவங்க சத்தம் கேட்டதும் மெதுவா கீழே இறங்கி வருது பாருங்க. பல்லி மாதிரி சுவர்ல ஒட்டி சாகசம் பண்ணி கீழே இறங்கி வருது. சூடு தாங்க முடியாம கொஞ்சம் காத்து வாங்கலாம் அப்படின்னு கூலிங்கா இருக்கிறதுக்காக ஏசி மேல ஏறி இருக்கும் போல. பூனை தாவறதுதான் பாத்திருப்போம், எப்படி சுவர் மேலே தவழ்ந்து வருது பாருங்க. அடுத்தது இந்த வீடியோல ஒரே வீட்டுல இருக்கிற டாகையும் பூனையும் தான் பாக்குறோம். இந்த டாக் வெளியே எங்கேயோ நல்லா சுத்தி பாத்துட்டு இப்பதான் வீட்டுக்கு வருது. அது வீட்டுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணும் போது இந்த பூனைக்கு சேட்டையை பாருங்க. அது கதவை சாத்தி வெளியே தள்ளுது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான பூனையா இருக்கும் போல. இங்க இந்த வீடியோல இத்தனை மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு ஆடு நுழையுது. சும்மா இல்லாம அங்க இருக்கிற மாடுகள் கிட்ட வம்புக்கு போயிருக்கு. இந்த மாடை முட்டுறதுக்கு முயற்சி பண்றத பாருங்க. மாடு முட்டுனா 10 அடி தள்ளிதான் போய் விழுந்து கிடக்கணும். ஆனா இந்த ஆடு ஆள் தெரியாம போய் மோதி இருக்கு. இதுல ஆச்சரியம், இந்த ஆடை பார்த்து பயந்து இன்னொரு மாடு வேகமா ஓடி போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு சேவல ரவுண்டு கட்டி இருக்கிற 3 நாய்க்குட்டிகளை தான் பாக்குறோம். பிறந்து சில நாட்களே ஆன இந்த நாய்க்குட்டிகள் ரொம்ப சுட்டித்தனமா சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குமா. இந்த சேவல் தெரியாம இதுகிட்ட வந்து மாட்டிருக்கு. எந்த பக்கமும் போக விடாம 3 சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. எப்படிதான் இதுகிட்ட இருந்து தப்பிச்சு போக போகுதோ. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரொம்ப அழகா ஏணிப்படியில ஏறி போற ஒரு டாக் தான் பாக்குறோம். இந்த டாகோட ஓனர் மேல இருந்து கூப்பிட்டு இருக்கிறாரு. அது எதை பத்தியும் யோசிக்காம ஏறி போகுது பாருங்க. தாவகமா ஏறி வெற்றிகரமா மேல போய் சேர்ந்திருக்கு. கீழே விழுந்துரும் அப்படிங்கிற பயம் இல்லாம எப்படி நம்பிக்கையா ஏறி இருக்கு பாருங்க. முடியும் அப்படின்னு நினைச்சா எல்லாமே முடியும் தான். அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு குதிரை கிட்ட போய் வம்பிழுத்த இன்னொரு குதிரைய அந்த குதிரை காலால எட்டி உதச்சு பக்கத்துல இருக்கிற பெட்டிக்குள்ள தள்ளி விட்டுருக்கு. ஒரு குதிரை உதச்சா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறது இதுல இருந்தே தெரியுது இல்ல. இந்த கோபக்கார குதிரைக்கு பக்கத்துல போய் நின்னதுனால இப்படி ஆயிருக்கு. சத்தம் கேட்டு ஓடி வந்து வேகமா அந்த குதிரைய மேல தூக்கி விட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் குதிரைக்கு இவ்வளவு கோபம் ஆகாதுதான். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல சிங்கத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து சவாரி பண்ற ஒரு குரங்க தான் பாக்குறோம். இத கற்பனையா பாத்துக்கலாம், நிஜத்துல இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா விலங்குகளோட ரொம்ப வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.